கொள்வை நோக்கி தீர் பயணமும் பாருளையில் செல்லுவோம். அருள் வாழ்வு தரும் வாக்கு எல்லாம் நன்மைகளை நாம் செய்வோம். இறை வாழ்வை நோக்கி தீர் பயணமும் பாருளையில் செல்லுவோம். அருள் வாழ்வு தரும் வார்த்தைகளாய் நன்மைகளை நாம் செய்வோம். விரைந்து செல்வோம், நிறைவாழ்வை நோக்கி செல்வோம். செய்வோம் விரைந்து செல்வோம், இனி புதிய உலகினை செய்வோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம்மாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மக்கள் அனைவருமே களிப்புடன் கை கொட்டுங்கள், மகிழ்ச்சி குரலுடன் கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக தந்தையிடம் தொடர்ந்து பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, உமது அருளால் உம் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்க பெற்ற நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்பினீரே. அதனால் நாங்கள் தவறு எனும் இருளில் சிக்கிக் கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் என்றும் சிறந்து விளங்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆற்று செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எம் மக்களாக இஸ்ரேலை முன்னைய நன்னிலைக்கு கொண்டு வருவேன். இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 9 இறைவார்த்தைகள் 11-15 முடிய. ஆண்டவர் கூறுவது, அந்நாள்களில் விழுந்து கிடக்கும் தாவீதின் கூடாரத்தை மீண்டும் உயர்த்துவேன். அதிலுள்ள கிழிச்சல்களை பழுது பார்த்து சிதந்தவற்றை சீர்படுத்தி பண்டை நாளில் இருந்தது போல் மீண்டும் கட்டி எழுப்புவேன். அப்பொழுது ஏதோமில் எஞ்சியிருப்போரையும் எனது பெயரை தாங்கி இருக்கும் பிற இனத்தார் அனைவரையும் அவர்கள் தங்கள் உடைமையாக்கிக் கொள்வார்கள் என்கிறார் இதை செயல்படுத்தும் ஆண்டவர். இதோ நாள்கள் வரப்போகின்றன. அப்போது அறுவடை செய்வோரை உழுவோரும் கனி பிழிவோரை விதைப்போரும் தொடர்ந்து முன்னேறுவர். மலைகள் இனி ரசத்தை புழியும், குன்றுகள் தோறும் அது வழிந்தோடும் என்கிறார் ஆண்டவர். என் மக்களாகிய இஸ்ரேலை முன்னைய நன்னிலைக்கு கொண்டு வருவேன். அவர்கள் பாழடைந்த நகர்களை திரும்ப கட்டி அவற்றில் குடியேறுவார்கள். திராட்சை தோட்டங்களை அமைத்து அவற்றின் கனி ரசத்தை அருந்துவார்கள். பழத்தோட்டங்கள் அமைத்து அவற்றின் கனிகளை உண்பார்கள். அவர்களை தங்கள் நாட்டில் மீண்டும் நான் வேரூன்ற செய்வேன். நான் அவர்களுக்கு அளித்திருக்கும் நாட்டிலிருந்து இனி ஒருபோதும் அவர்கள் பிடுங்கப்பட மாட்டார்கள் என்கிறார் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார். ஆண்டவர் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார். ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன். தம் மக்களுக்கு தம் பற்றுமிகு அடியாருக்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார். பல்லவி.
ஆண்டவர் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார். பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும், நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றையொன்று முத்தமிடும். மண்ணினின்று உண்மை முளைத்தெழும், விண்ணினின்று நீதி கீழ் நோக்கும். பல்லவி, ஆண்டவர் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார். நல்லதையே ஆண்டவர் அருள்வார், நல்விளைவை நம் நாடு நல்கும். நீதி அவர் முன் செல்லும், அவர் தம் அடிச்சுவல்களுக்கு வழிவகுக்கும். பல்லவி, ஆண்டவர் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார். இந்நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 14-17 முடிய. அக்காலத்தில் யோவானின் சீடர் இயேசுவிடம் வந்து, நாங்களும் பரிசேயரும் அதிகமாக நோன்பிருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பிருப்பதில்லை என்றனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மணவிருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா? மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்பொழுது அவர்களும் நோன்பிருப்பார்கள். மேலும் எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை, ஏனெனில் அந்த ஒட்டு ஆடையை கிழித்துவிடும், கிழிசலும் பெரியதாகும். அதுபோல பழைய தோற்பைகளில் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை, ஊற்றி வைத்தால் தோற்பைகள் வெடிக்கும், மதுவும் சிந்திப்போகும், தோற்பைகளும் பாழாகும். புதிய மதுவை புதிய தோற்பைகளில்தான் ஊற்றி வைப்பர், அப்போது இரண்டும் வீணாய் போகா என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. குட்டி சாத்தான்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு ஒரு கூட்டம் போட்டதாம். அந்த கூட்டம் தாங்கள் செய்கின்ற பணியினை பற்றிய திறனாய்வு கூட்டம். அப்பொழுது ஒவ்வொரு குட்டி சாத்தானும் பேச ஆரம்பிக்கிறது. இப்பொழுதெல்லாம் முன்பு போல நம்முடைய பணியானது திறம்பட செய்ய முடியவில்லை. எங்கு பார்த்தாலும் நமக்கு எதிரான எதிர்ப்புகள் கிளம்பிவிட்டது. மக்கள் எல்லோரும் இயேசு என்பவருடைய போதனையை கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். எல்லாருமே உண்மை, நீதி, நேர்மை, அன்பு அப்படின்னு பேசுறாங்க. அதனால நமக்கு இடமே இல்லாமல் போயிற்று. என்ன செய்வது என்றே தெரியவில்லை என்பதுதான் அந்த கூட்டத்திலே அவர்கள் கலந்தாலோசித்த ஒரு செய்தியாக இருந்தது.
அப்பொழுது ஒரு குட்டி சாத்தான் சொன்னதாம், ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. சில விஷயங்களை நாம் மிகவும் நுண்ணறிவோடு செய்தோம் என்றால் மக்கள் மீண்டும் நம்ம பக்கம் திரும்பி வந்துடுவாங்க. மக்களுக்கு பதவியை கொடுங்கள், அவங்க எல்லாரும் எப்பொழுதும் அதிகார போதையிலேயே இருப்பார்கள். மக்களுக்கு பணத்தையும் செல்வத்தையும் கொடுங்கள், அந்த கடவுளையே மறந்துடுவாங்க. நிறைய பொருட்களை உருவாக்கி இந்த உலகத்தில் அவர்களுக்கு பொருட்களின் மீது மோகத்தை கொடுங்கள், நிச்சயமாக உறவுகளை எல்லாம் அவர்கள் பெரிதுபடுத்த மாட்டார்கள். அப்பொழுது தானாகவே அவர்கள் எல்லோரும் நம்முடைய பக்கம் வந்து விடுவார்கள் என்று ஒரு குட்டி சாத்தான் யோசனை சொன்னதாம். அன்பு உறவுகளே, குட்டி சாத்தானுடைய எண்ணமும் ஆசையும் பலித்திருக்கிறதா, அல்லது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகளும் அவருடைய மதிப்பீடுகளும் இந்த உலகத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறதா என்பதை நாம் தான் தேர்ந்து தெளிந்து கடவுளுக்கு பதில் சொல்ல வேண்டும். மணமகனாகிய கிறிஸ்து நம்மோடு இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கு பஞ்சமே இருக்கக்கூடாது, நம்முடைய வாழ்வில் துக்கத்திற்கு இடமே இருக்கக்கூடாது. ஏனென்றால் இறைவன் நம்மோடு உடனிருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளுகிறோம், அறிந்து கொள்ளுகிறோம், அதை நம்முடைய அன்றாட வாழ்விலே அனுபவிக்கின்றோம். இன்றைய நவீன மனிதன் வசதியை பெருக்கி இருக்கிறான், வாய்ப்புகளை குட்டி இருக்கிறான், பணபலத்தை பெருக்கி இருக்கிறான், பகட்டுத்தனத்தையும் அதிகமாக இருக்கிறான். ஆனால் ஏனோ அவனிடத்தில் மகிழ்ச்சி மட்டும் இல்லை, நிம்மதி மட்டும் இல்லை. எனவேதான் அன்பிற்குரியவர்களே, அவன் மிகுந்த சோதனையை உணர்கிறான், தன் வாழ்வில் எல்லாம் இருந்தும் கூட ஒரு வெறுமையை அனுபவிக்கிறான். அப்படியானால் உண்மையான மகிழ்ச்சி அல்லது உண்மையான நிறைவு முழுமை என்பது வாழ்வில் எங்கு இருக்கிறது என்றால் இறைவனை தேடுவதில்தான் இருக்கிறது. இறைவன் நம்மோடு உடனிருக்கிறார் என்பதை உணர்வதில்தான் அந்த மகிழ்ச்சியும் நிறைவும் இருக்கிறது. இதை தன் சீடர்கள் அனுபவித்ததை ஆண்டவர் இயேசு உணர்த்தி காட்டுகிறார். நாமும் கூட அத்தகைய அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இன்றைய இறைவார்த்தையின் வழியாக வலியுறுத்துகிறார். இதனையே வேறொரு விதமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், மணமகனாகிய கிறிஸ்து நம்மை விட்டு பிரிய வேண்டிய காலம் ஒன்று வரும். இறப்பு என்பது எல்லோருக்கும் நிரந்தரமான ஒன்று, எல்லோரும் இறக்கப் போகிறோம் என்பதை யதார்த்தமாக நம்முடைய வாழ்க்கையில் உணர்ந்திருக்கிறோம். அப்படிதான் ஆண்டவர் இயேசுவும் தன் சீடர்களை இந்த உலகத்தை தன்னுடைய மரணத்தின் வழியாக பிரிய இருக்கிறார் என்பதை உணர்ந்திருந்த இயேசு இந்த இடத்தில் இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். ஆனால் இயேசு அல்லது அவருடைய உடனிருப்பு என்பது ஒருபோதும் நம்மை விட்டு பிரியாது, நம்மை விட்டு பிரியாது. ஆனால் இந்த இடத்தில் பிரிந்து போகிறவர்கள் என்றால் அது நாம் தான். நாம் செய்கின்ற பாவத்தின் வழியாக, அவரை விட்டு விலகி நிற்பதின் வழியாக இயேசுவை நாம் பிரிந்து போகிறோம். அந்த மணமகனுடைய உண்மையான பிரசன்னத்தை நாம் ஒருபோதும் உணர்ந்து கொள்வதில்லை, அதை உதாசீனப்படுத்துகிறோம் என்பதையே இறை வார்த்தை நமக்கு சொல்கிறது. எப்பொழுது மணமகனாகிய கிறிஸ்துவினுடைய உடனிருப்பை நாம் உணரவில்லையோ அப்பொழுதே நம்முடைய உள்ளத்தில் துக்கம் வந்துவிடுகிறது, ஒரு வெறுமை இருக்கிறது, வாழ்க்கையின் மீது வெறுப்பு வருகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உடனிருப்பை உணர்ந்து கொள்ள இந்த நாளில் நாம் அழைக்கப்படுகிறோம். எனவேதான் இன்றைய முதல் வாசகம் கூட அழகாக சொல்லுகிறது, விழுந்து கிடக்கும் தாவீதின் கூடாரத்தை நான் மீண்டும் உயர்த்துவேன், அதில் உள்ள கிழிச்சல்களை பழுதுபார்த்து சிதைந்தவற்றை நான் சீர்படுத்துவேன், முன்பு போல மீண்டும் அவர்களை கட்டி எழுப்புவேன். ஆண்டவர் நம்மை கட்டி எழுப்புகின்றார், நம்மை மேன்மையாக உயர்த்துகின்றார். உயர்ந்த நிலையில் பேறு பெற்றவர்களாக வாழ நமக்கு அருளையும் ஆசீரையும் கொடுக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் இந்த உலகத்தில்
இயேசுவின் பேறு பெற்ற சாட்சிகளாய் நம்மால் வாழ முடியும். இந்த உணர்வை பெற்றவர்களாய் தெய்வீக திருப்பலியில் இறை ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஜெபிப்போம். ஆமீன். உந்தன் பலியாக என்னை கண்டே என்றும் என்னும் பழிவாழ்வை ஏற்றிடுவாண்டவரை போற்று அரவணைக்கும் கருத்தீடு ஆர்வமுடன் காத்திருக்கும் அன்போடனால் வாழ்வே எங்கும் நம்பிக்கை ஒளியேற்றுவே அன்போடனால் வாழ்வே எங்கும் நம்பிக்கை ஒளியேற்றுவே வாழ்வை பலியாக்குவே என் வாழ்வை பலியாக்குவே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதத்தில் அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவான் நீரே அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் உம்மறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயன் அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாயிருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது. எனினும் எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானக தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிமையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்,
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீ மறுமணமும் உபதிரவினை அறிக்க இடுகின்றோ, உபது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கொண்டு வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமுன்னின்று மக்கூழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டே நினைவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராய ஜார்ஜ் அந்தோணி சாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இருந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்புக்கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தே துமரமரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடிவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு நமக்கு கற்றுத்தந்த ஜபத்தை இணைந்து நாம் ஒரு குடும்பமாய் ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் துயதின போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரு, எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமோடு வாழ்வோமா. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமிப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதிகையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முத திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு
பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இறக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இறக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்களுக்கு அமைதி அளித்துள்ளோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர் கிறிஸ்துவின் திருவுடலும் திரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வே நமக்கு அருள்வதாம். திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சி ஓட்டும், கிறிஸ்துவின் விலாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும், திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேலையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமேன். புனித ஆரோக்கிய அன்னையை நோக்கி ஜெபம். அருள் மழை பொழியும் ஆரோக்கிய தாயே, துன்பப்படுவோரின் துயர் துடைக்கும் தயைமிகு தாயே, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் கூடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விழாதபடி எங்கள் கரம் பிடித்து வழிநடத்தும் தாயே, எல்லாவற்றுக்கும் மேலாக இறை இயேசுவையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கின்ற நீர் சக்தி மிக்கவளாய் இருக்கின்றீர் அம்மா. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்பத் துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாத வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே. ஆமேன். தந்தையே, அவர்கள் நம்மில் ஒன்றாயிருப்பார்களாக என அவர்களுக்காக வேண்டுகின்றேன். அதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்புவதாக என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுத்து உணவாக உட்கொண்டு இப்புனித பலிப்பொருள் எங்களுக்கு வாழ்வளிக்கவும்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் முடிவில்லா அன்பினால் உம்முடன் ஒன்றிணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கனிதர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன்
தந்தை மகன் தூயாவியா நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடனிருப்பை நம் வாழ்வில் அன்றாடம் உணர்ந்து கொள்ள சென்று வாழுவோம். வாழ்க்கை பலி தொடரட்டும். மதுரமான திருஹிருதயமே, நீங்கள் சிநேகமாயிரும் மரியாளின் மாசற்ற இருதயமே, நீங்கள் ரசனியமாயிரும் சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன்.